ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாமோ, நீங்கள் பார்த்துட்டு அமேசிங் லாக். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா டியூக். ஸோ டியூக் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். அண்ட் நான் ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஏன் வீடியோ போடலன்னா, இவன் வந்து ஒரு இடத்துல இருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அதாவது நம்மளே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவன் வந்து அவன் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். புது அட்மாஸ்பியர் அண்ட் புது ஆளுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ எங்கள் கூட செட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் இந்த 1 வீக் கேப். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டியூக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் ப்ரீட் நேம் சொல்லலை. டியூக்குன்றது நாங்கள் வச்ச நேம் இவனுக்கு. இவனோட ப்ரீட் நேம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்டட் கேக்ஸ். அதாவது கேக்கில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் பெல்லி கேக், இன்னொன்று வந்து பிளாக் ஹெட்டட் கேக்ஸ். ஸோ இவன் வந்து அதில் பிளாக் ஹெட்டட் கேக். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேப் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பேரில் எந்த பேர் வேணால் வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டியூக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் இவங்களோட மெயின்டெனன்ஸை பற்றி பார்த்துலாம். இவங்களோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா 24/7 க்ளீன் வாட்டர் இருக்கணும். ஓகேங்களா, பவுலில் 24/7 இவங்க இருக்கிற கேஜில் க்ளீன் வாட்டர் இருக்கணும். அண்ட் அப்புறமா இவங்க கேஜுக்கில் ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேயில் தான் இவங்களோட ட்ராப்பிங்ஸ்லாம் விழும். ஸோ அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் வாஷ் பண்ணிடணும். ஸோ இவங்களோட அட்மாஸ்பியர் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோக்கு அவங்க இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு டிசீஸ் அட்டாக் ஆகிறதுலாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். எங்களுக்கு டிசீஸ் அட்டாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அப்புறமா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே நீங்கள் எதுக்கு பண்ண, அதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கணும். அது எந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில், இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலே போதும். இதில் வந்து நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து போர் வாட்டரோ ஆரோ வாட்டரோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்காது. சம்மர் டைமாக இருந்தால் வாட்டர் கொஞ்சம் கோல்டாக இருந்தால் ஓகே. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் வர வேணாம். வரும்போதே தண்ணி கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சுன்னா டேப்லேருந்து அந்த வாட்டர் ஓகே. பட் ஆனால் இந்த ரெய்னி சீசன்லாம் வாட்டர் ரொம்ப கோல்டாலாம் கொடுத்துடாதீங்க. நார்மல் வாட்டர் கொடுங்க, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் கொடுங்க, போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வச்சு சம்மராக இருந்தால் வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி வின்டராக இருந்துச்சுன்னா 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம இவங்களோட ஃபுட் சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் சார்ட்டுன்னு வந்துட்டா, அதாவது கேக் வெரைட்டிஸோட ஃபுட் சார்ட்டுன்னு வந்துட்டால் அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதாவது நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், நட்ஸ், லைக் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சீடு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான பேர்ட், ஈஸி மெயின்டெனன்ஸ் பேர்ட். ஸோ இவங்களோட ஃபுட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. நாங்கள் வந்து இவனுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுப்போம்னா, லைக் எப்போவுமே வாட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அண்ட் அப்புறமா அந்த வாட்டர் பவுல் பக்கத்துலேயே ஒரு பவுல் இருக்கும், அதில் வந்து சீட்ஸ் போட்டு வச்சுருப்போம். சின்ன சின்ன சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டு வச்சுருப்போம், அது எப்போவுமே இருக்கும். அண்ட் அப்புறமா மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எப்போவுமே ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சமாக வச்சுட்டா இவன் சாப்பிட்ருவான். அண்ட் அப்புறமா இந்த கார்ன்லாம் வச்சா நல்லாவே சாப்பிடுவான். ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் வச்சா நல்லாவே சாப்பிடுவான். ஸோ ஃபுட்டுன்னு வந்துட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லை கேக் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கேரிங்கை பற்றி நம்ம பார்த்துக்கிறோம். அதாவது ஹியூமன்ஸான நம்ம இவங்களை எப்படி பார்த்துக்கணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேக் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் கூட ரொம்பவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது கேக் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பேர்ட்ஸ், ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான பேர்ட்ஸ் அவங்க. அண்ட் அப்புறமா ரொம்ப ஃபன்னியாக பிகேவ் பண்ணுவாங்க ஓனர்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் அவங்க கூட எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கூட ஹாப்பியாக இருப்பாங்க. நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது இவனை வெளியே எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவேன். அண்ட் அப்புறமா இவன் அதாவது நம்ம மடியில் வந்து ஒரு பேப்பரோ இல்லை ஏதாவது கிளாத்தோ போட்டு, இவன் மடியில் ஒரு பேப்பரோ கிளாத்தோ ஏதாவது போட்டு அது மேலே இவனை உட்கார வச்சு நான் டிவி பார்க்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ இவன் கூட நிறைய நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கூட லைக் நல்லா மிங்கில் ஆவான், பேச ஆரம்பிப்பான், அதெல்லாம் நடக்கும். ஸோ வந்து இப்போ தான் 8 மந்த்ஸ் ஆகுது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் எதாவது பேசுனா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களால் இது கூட ரொம்ப நேரம் டைம் பண்ண முடியலனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இவங்க கேஜில் நிறைய டாய்ஸ் வாங்கி போடலாம். டாய்ஸ்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இவங்க வந்து அதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். அண்ட் அன்வான்ட் தாட்ஸ் அண்ட் அப்புறமா
கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஸோ இவங்களுக்கும் விளையாடுறதுக்கு டாய்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸோ நம்ம அது கூட விளையாடாமல் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தூக்குனா கூட அவங்க வந்து நம்மளை கடிக்காமல் நம்ம கூட வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இவங்க கூட, அதாவது இவங்க கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கி போடுங்க, அவன் வந்து அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருப்பான். எல்லாத்த பற்றி பார்த்தாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பிளாக் ஹெட்டட் கேக்ஸோட ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேக் வெரைட்டிஸில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வெரைட்டி இருக்குது. அதில் வந்து ஒன்று ஒயிட் பெல்லிட் கேக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்டட் கேக். ஸோ நான் வந்து பிளாக் ஹெட்டட் கேக் வாங்கியிருக்கேன். ஒயிட் பெல்லிட் கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 ருபீஸ்க்குள்ளே வரும். பிளாக் மேக்ஸிமம் 80,000 ருபீஸ்க்குள்ளே வரும் ஒயிட் பெல்லி கேக். பிளாக் ஹெட்டட் கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50,000 ருபீஸ் அதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம பிளாக் ஹெட், அதாவது கேக் வெரைட்டிஸை வாங்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை இப்போ கிளியர் பண்ணுறேன். என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேர்டு வேணும், அந்த பேர்டு வந்து உங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், உங்களால் அந்த பேர்டு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்டு நீங்கள் அது கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். அண்டு அது வந்து நல்லா நிறைய ட்ரிக்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டே அது உங்கள் கூட நிறைய ட்ரிக்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக கேக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப கடிக்கிறதோ அந்த பிரச்சனைலாம் இவங்ககிட்ட இருக்காது, ரொம்பவே காமான பேர்ட்ஸ் தான். நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரமான பேர்ட்ஸ். என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பேர்டை. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம டியூக்கோட நான் விளையாடுற சில ஷார்ட்ஸ் அண்ட் அப்புறமா இவனோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் போடுறேன். இவனை வாங்கினப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அண்ட் அப்புறமா நான் வந்து உங்களுக்கு இவன் கூட விளையாடுற ஷார்ட்ஸ் அண்ட் இவனோட மற்ற கிளிப்பிங்ஸ் அது எதாவது இருந்துச்சுன்னா போடுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமேசிங் பிளாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுறேங்க. அடுத்து இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ மோன் சைனிங் ஆஃப் அமேசிங் பிளாக். ஸ்டார்ட்டா, பை பை.